வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் தோழி கவிதா பாபு. எனது சேனல் சென்ட்ரல் தேசம். கையில் சம்பத்தி பார்த்ததும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குமே, ஒரு ஹேர் ஆயில் சேர்ந்து பற்றி சொல்லித்தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரோட ஆசையும் முடி நல்லா அடர்த்தியாக கருக்கருன்னு வளரணும், முடி உதிர்தும் கம்மியாக இருக்கணும். அதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரல் ஆயில் ஒன்று தயாரிக்க எப்படின்னு சொல்லித்தரேன். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாமா? கற்றாழை மடல் ஒன்று, மருதாணி ஒரு கைப்பிடி போதும். நிறைய சேர்த்தா முடியோட கலர் கொஞ்சம் மாறிடும். கருவேப்பிலை 1/2 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம் 5, பெரிய நெல்லிக்காய் 2. வறண்ட முடி உள்ளவர்கள் செம்பருத்தி பூவை சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூ இந்த அளவுக்கு போதுமானது. வெந்தயம் 2 ஸ்பூன், மிளகு 1/10 நம்பர், நல்லெண்ணெய் 50 ml, சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் 250 ml. மருதாணியும் கருவேப்பிலையும் சுத்தப்படுத்தி அலசி நெல்லில் கொஞ்ச நேரம் காய வச்சு ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் இந்த எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், கற்றாழை இதையெல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். செம்பருத்தி பூவை காம்பு நீக்கி நடுவில் இருக்கிற பகுதியையும் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு எவசுகர் பாத்திரமோ இரும்பு வானல்லையோ இந்த எண்ணெயை நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தாழை, பெரிய நெல்லிக்காய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் வானலில் சேர்த்துக்கிட்டோம். செம்பருத்தி பூ போட்டுட்டேன். வெந்தயம் வந்து நைட்டே ஊற வச்சோ இல்லை பொடி பண்ணியோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் சேர்த்துக்கிறேன், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1/10 நம்பர் எடுத்திருக்கோம். அது எதுக்குன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மிளகை நம்ம இப்போது சேர்க்குறோம். அதுக்கப்புறம் மருதாணியையும் கருவேப்பிலையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயை சேர்க்க போகிறோம். எதுக்குன்னா ஃபஸ்ட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு இதெல்லாம் போட்டாக்கா அது வந்து கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈஸியான மெத்தடு. அதனால் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் நம்ம இதோட கலந்துக்கிறோம். இப்போது இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் நம்ம இதை வைக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பொங்கி வரும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா நுரைச்சி பொங்கி வரும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இருக்க ஈரப்பதம் சுத்தமாக போனால் தான் இது வந்து கொஞ்ச நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து அரைச்சி ஊற்றியோ இல்லை சார் எடுத்து பண்ணாலோ கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பெரிய ப்ராசஸாக தோணும் சில பேருக்கு. அதனால தான் இந்த ஒரு சிம்பிள் வழி. இது ஜஸ்ட்டு நம்ம எல்லாமே எடுத்துகிட்டு பச்சையாகவே போட்டு கொதிக்க வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நுரைச்சி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 1-10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லே இருக்கட்டும். இப்போது எண்ணெய் பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதிச்சு இதில் இருக்கிற எசன்ஸ் எல்லாமே இறங்கி அதோடய ஈரப்பதெல்லாம் குறைஞ்ச பிறகு தான் நம்ம இந்த எண்ணெயோட ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஆக்கியிருக்கோம். ஏன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்தோடனே கொஞ்சம் நீங்கள் ஸ்டவ்வாக இருந்தால் சிம்மில் வைக்க ஆரம்பிச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கையை வச்சு நசுக்குன்னா நொறுங்குற அளவுக்கு இருக்கணும். மடிக்கிற அளவுக்கு இல்லை, நல்லா நொறுங்குற அளவுக்கு இருக்கணும். இப்படி எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா தூள் தூளாக நொறுங்கணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த எண்ணெய் வந்து ஒரு 4 ஹவர்ஸ், நல்லா 4-5 ஹவர்ஸ் கூட இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் டிப் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு பெயின் தொல்லை ரொம்ப இருக்கும், அவங்க இந்தல வேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். வெட்டி வேர் கிடச்சிதுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இது நல்லா ஒரு 5 ஹவர்ஸ் ஊறின பிறகு வடிகட்டி ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா ஒரு சில்வர் பாட்டிலில் வைங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இது ரொம்ப அதிகளவில் செய்ய வேணாம். அதிகபட்சம் முதல்ல 1/2 லிட்டரில் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து யூஸ் பண்ண வேணாம். 3 மந்த்ஸுக்குள்ளே இந்த எண்ணெயை நம்ம காலி பண்ணுறது ரொம்ப நல்லது. முடி நல்லா வளர இன்னொரு பெஸ்ட் ஐடியா உனக்கு சொல்கிறேன், கேளுங்கள். நம்ம சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை ஒரு 1/2 மணி நேரம் தலையில் ஊற வச்சு குளிச்சிக்காலும் நல்ல முடி வளரும். இல்லைனா 1 நாள் ஃபுல்லாக அரிசியில் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதில் நல்லா தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதை தலையை அலசினாலும் முடி நல்லா கருகருன்னு நல்லா நீட்டாக வளரும்.
இப்போ நீங்கள் பார்க்குறது முருங்கை இலை பொடி. இதை வந்து டீ செஞ்சு தினமும் நம்ம குடித்தா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லை, முடி வளர்வதற்கும் நல்ல இது ஊக்கியாக இருக்கும். ஒரு கிளாஸ் வெந்நீரில் அரை ஸ்பூன் முருங்கை இலை பொடி கலந்து தேன் கொஞ்சம் சேர்த்து தினமும் காலையில் டீ மாதிரி குடிச்சிட்டு வர நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கேன் நான். நீங்கள் வீட்டிலே கூட முருங்கைக்கீரையை பறித்து க்ளீன் பண்ணி நிழலில் உலர்த்தி நல்லா அரைச்சி சலித்து பொடி பண்ணியும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பர் ஹேர் ஆயில் இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதோட கலர் பாருங்கள் எப்படி மாறி இருக்குது. இதோட மணமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் உடனே செஞ்சு பாருங்கள், வாரத்துக்கு மூணு நாள் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.